இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் பெருந்தலைவர், கருப்பு நெருப்பு என்று எங்களால் அழைக்கப்படும் விக்ரமராஜா அவர்களே, தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே, இயக்குனர் ஆதி ஆறுமுகம் அவர்களே, படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களே, படக்குழுவைச் சேர்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, இந்த விழாவில் பனை படத்தினுடைய பாடல்களை பாராட்ட வந்து என்னுடைய ஆதி வரிகளையெல்லாம் இந்த அவைக்கு எடுத்து சொல்லி என்னையும் களிப்புறச் செய்திருக்கிற இயக்குனர் அரவிந்தராஜ், பேரரசு அம்மையார் வடிவுக்கரசி அவர்கள், இன்னும் பெருமைக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும், ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த விழா வித்தியாசமாக தொடங்கி வித்தியாசமாக நடந்து மிக மாறுபட்ட முறையில் முடிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு படத்தின் பாடல்கள், ஒரு படத்தின் கலைக்கூறுகள், ஒரு படத்தின் அழகியல் இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியீட்டு விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள். ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது, மண் குறித்து பேசியிருக்கிறது, மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது. இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல, இந்த பனை என்பது மண்ணின் பெயர், மக்களின் பெயர், நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன். ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம். என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடந்து போய்விடுவது என்பது எளிது, ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை மரபு என்று நான் கருதுகிறேன். இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன், சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன். அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது. தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம், தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம்? நல்ல பெயர்களை, தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன். பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது, தலைப்புகளை பார்க்கிற போது, அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடித்து விடுவதை பார்க்கிறேன். தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா? என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டிக்கொள்ள வேண்டாமா? என் நா திருப்பி உச்சரிக்க வேண்டாமா? ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும், இன்னொன்று ஒரு காட்சியை விரியச் செய்வதாகவும், அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் தலைப்பு வைத்தார்கள். பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும். மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்து விடுகிறது. அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும், நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும், நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள், தயவு செய்து
அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கவிஞனுடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள். இது தமிழ் மக்களின் வேண்டுகோள், பாமரனின் வேண்டுகோள், உழவனின் வேண்டுகோள், மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள், விறகு வெட்டியின் வேண்டுகோள். அவன் தமிழோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெற்றியும் பெறுவதில்லை, பிறகு ஏன்? இந்த படத்திற்கு, எனக்கு கதை சொன்ன இயக்குனர், இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், விதை நல்ல பெயர்தான், ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது. எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். விதையை விட பனை எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார். வாழ்க என்று சொன்னேன். மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா? ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி விண்ட் கேன்னாட் ரீட், காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான். எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா? காற்றுக்கு படிக்க தெரியாது, இது டைட்டில். காற்று வீசுகிறது, ஒரு மரத்தின் மீது வீசுகிறது, ஒரு மாளிகை மீது வீசுகிறது, ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது, ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது, ஒரு சாலையில் வீசுகிறது, ஒரு சோலையில் வீசுகிறது. சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது, பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன. அங்கே போட்டிருக்கான், காற்றுக்கு படிக்க தெரியாது. உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா? அதுதான், அதுதான் வேண்டும். ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும். டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான், எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான். 100 பிரதிகள் கூட விற்கவில்லை. என்ன என்று யோசித்து பார்த்தான், அட்டையை கிழித்தெறிந்து விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான். ஒரே நாளில் 3000 பிரதிகள் விற்றுவிட்டன. அவன் வைத்த தலைப்பு மை ஸ்டோரி கதை மாற்றி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான். அது அவன் கதை தான், அது அவன் கதை தான். என் மக அதே தலைப்பு தான், என் மகனின் தந்தையின் கதைன்னு சொன்ன ஏதோ விவகாரமா இருக்கே என்று உள்ளே வந்தான். நண்பர்களே, இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்தியாவில் 11 கோடி பனை மரங்கள் இருக்கின்றன. இந்த 11 கோடி பனை மரங்களில் 6 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம். ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம். இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் வெறும் மரம் என்று, நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 கொடி இருப்பது தெரியும். சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 3 மன்னர்களுக்கு 3 மாலைகள் இருந்த கதை தெரியுமா? பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்தி மலர் மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை. சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக, தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை. பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன்
என்பது நம்முடைய வரலாறு. இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும். அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள். ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள், தப்பில்லை, அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை, அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை. அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது. வானத்தில் தண்ணீர் வறண்டு போன போது காற்றின் ஈரப்பசையை பனை ஓலை இழுத்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது. ஒரு 15 வருஷத்தில் ஒரு பனைமரம் வந்து நின்று நிற்கிறது. ஒரு பனைமரம் ஆண்டுக்கு 150 லிட்டர் பதநீரும் 24 கிலோ பனை வெல்லமும் தருகிறது. இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்கக்கூடாது? அறிவிச்சிருக்காங்களா? இருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா? அப்படியே சொல்லிருக்காங்க. பனைமரத்தை தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவித்துவிட்ட செய்தி சொல்லுகிறது பனைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று. இந்த பனைமரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே. பனை சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள், இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பனையை, காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி. படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன். முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல. என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம், வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து. அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன். மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்து கொடுத்தார். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் கிடைத்தார் தயாரிப்பாளராக. பனைமரம் போல ஒருத்தர் வந்தார். நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன். தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரவிந்தராஜும் பேரரசும் இந்த படத்தை வாழ்த்த வந்த பொழுது அவர்கள் தமிழ் பாடல்களை கொண்டாடிய போது நான் மகிழ்ந்து போனேன். ஒரு கலைஞருக்கு எது தெரியுமா மிகவும் மகிழ்ச்சி? இவர்கள் கொடுக்கிற பொன்னாடை, பூமாலைகள், தங்கச் சங்கிலிகள், இவைகளெல்லாம் ஒரு கலைஞனுக்கு பெரிதல்ல. இவைகளால் அவன் பூரித்து போக மாட்டான். அவன் விரும்புவதெல்லாம் ஒரு மேடையில் ரசிகனின் கரவொலி. அந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் வேறொன்றும் இல்லை. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற சங்கீதம் கரவொலி. அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அடுத்து அவனுடைய கலையை புரிந்து கொள்ளுதல். என் கலையை நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான் எனக்கு வெற்றி. ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது. அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. 3 மாதங்கள் வரவேற்பு அறைக்கு வெளியே அது மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது, பேரேடு. அந்த பேரேட்டின் கீழே எல்லோரும் எழுதி போனார்கள், இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது, ஓவியருக்கு என் முத்தம், இந்த வண்ணங்கள் எனக்கு வேறேதோ சொல்லுகிறது. விதவிதமாக எழுதினார்கள். சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவிவர்மனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்கள். 3 மாதம் கழித்து அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா. அவன் வந்தான். வந்தவன் ஓவியத்தை பார்த்தான். பார்த்து விட்டு சொன்னான், அட பாவிகளே, 3 மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா மாட்டி வைத்திருந்தீர்கள்? என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள். என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு. எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது, துய்க்கப்பட்டு விட்டது, என் கலையின் ஜீவனாடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான்
ஒரு கலைஞன் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம். அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கோ, பேராசிரியர் சொர்க்கோ, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளன், பேராசிரியன், நல்ல பாடலாசிரியன், நல்ல எதிர்காலம் உள்ளவர், அரவிந்தராஜ் ஊமை விழிகள் செய்தவர், பேரரசு, தமிழ்நாட்டு இயக்குநர்களின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர், இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும். நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன். நான் நம்புவதற்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள், விடுகதை போட்டு வந்தவர்கள், எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனை கேட்டால் விவாதிப்பான், அவனை கேட்டால் விமர்சிப்பான், அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான், அவனை கேட்டால் விடுகதைகளிலும் சிக்க வைப்பான். அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான். எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன். சில பேருக்கு புரிவதில்லை, அந்த இடத்தில் தமிழ் நிலைப்பதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம், வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம். வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று சொல்லுவார்கள், திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி, நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன். வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ, பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும், உங்கள் ரசனை அகலப்படும், உங்கள் வாழ்வு செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமாக ஒரு பாட்டு, இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வடித்தார் கவிஞரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போகுது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான். அப்போ சொல்கிறான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கடக்கிறான். பூமணம் கொண்டவள் மலர் சூடிக்கொண்டாள் மணவாளனால், பூமணம் கொண்டவள் 10 மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு, பால்மணம் கண்டாள். அந்த 10 மாதத்தை 4 சொற்களில் கடக்கிறான் கவிஞன். இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல், கவிஞன் மீது காதல், நம் மீதே காதல், நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது. கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கல்யாண பரிசில் என்ன அர்த்தம்? கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடன்னா, கடனாக கொடுத்துட்டில்ல, நான் திருப்பி தரணும் இல்லை, நான் வட்டியும் ஸ்போர்ட்டில் கொடுப்பேன். நீ 1 முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி 1 வட்டி 1, நான் 2 முத்தம் கொடுப்பேன். கண்ணத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு. இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டி கொள்ள மாட்டீர்களா? உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா? இது பட்டுக்கோட்டை பாட்டு. வாலி எழுதினாரு, வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு, அதில் பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால், இது வரைக்கும் தான் தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, 2 ஒன்றா இருக்கணும், ஆனால் 2 இருக்காங்க. இந்த வளையல் போட்டால் என்ன ஆகும்? பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் சராசரியாக எப்படி எழுதுவான் ஒருத்தன்? 1 செய்யும் வளையல், அப்படித்தான் எழுதுவான். பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் 1 சேர்த்துறோம் 2
அப்படிதான் எழுதுவான். வாலி எழுதினாரு, பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல், குழந்தை பிறந்துருமா. இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்ச செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்கிறான். அவருக்கு இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்யுது, இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசையின் வெளியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்கிறான். இவ்வளவு இருக்கு இந்த படத்தில். பாட்டு எழுதியிருக்க ஒரு பாட்டு, இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி. அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்து கொண்டு நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க, ரொம்ப அழகாக. அதில் வந்து ஒத்த பனமரமாக நான் ஒத்தையில் நிற்கிறேனே, புத்திகெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே, இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம். இந்த முதல் வரி ஒத்த பனமரமானு ஏன் சொன்னான், ஒத்த பனமரமானு ஏன் சொன்னான், இந்த ஒத்த பனமரம் என்கிற முதல் வரியில் இங்கே வச்சேன் இல்லையா, இதுக்கு ஒரு விடுகதை. ஒத்த பனமரமா ஒத்தையில் நிற்கிறனே, புத்திகெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே, இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில் விட சொல்லியிருக்கேன். ஒரு தலையா காதலிச்சா ஒன்று சேர முடியாது, ஒத்த பனமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்லு. ஒத்த பனமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது, கிளைகளற்ற மரம் இந்த பனமரம், கிளைகளற்ற மரம், இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது. இது நீ ஒரு பனைமரம், நான் ஒரு பனைமரம், ரெண்டு ஒத்த பனைமரம் சேர்ந்தால்தான் ஊஞ்சலே கட்ட முடியும், இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட. இந்த முதல் வரியை எடுத்து கொண்டுகோட்டு பொருள்கோள் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு. இந்த கொண்டுகோட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும். இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த விழாவுக்கு அண்ணன் விக்ரமராஜா வந்தது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. நீங்கள் வந்ததில் எவ்வளவு அழகழகான செய்திகளை சொன்னீர்கள், உங்கள் வாழ்க்கையை சொன்னீர்கள், பனையின் பெருமையை சொன்னீர்கள், தமிழ்நாட்டு மக்களின் வலியை சொன்னீர்கள். எங்கு போனாலும் வியாபாரிகளை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதோடு சேர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையும் வைத்து விட்டீர்கள், எங்கே வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். சந்தன மரத்தை தேய்த்து தேய்த்து ஒரு பிறப்பங்குச்சியாக மாற்றினாலும் அது சந்தனத்தினுடைய வாசனையைத்தான் கொடுக்குமே தவிர எந்த மேடைக்கு போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். வந்திருந்த பெருமக்களுக்கு நன்றி, ஊடகத்தார்க்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு படம் தயாரிப்பது எளிது. பணம் இருந்தால், நல்ல கலைஞர்களின் துணை இருந்தால் படம் தயாரித்து விட முடியும். எது கடிது தெரியுமா? ஒரு படத்தை வெளியிடுவது. அந்த படத்தை வெளியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பணம் இருந்தால் மட்டுமே கூட படத்தை வெளியிட முடியாது. திரையரங்குகள், காலம், சூழல் எல்லாம் வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழர்களின் தயாரான மனநிலை வேண்டும். அந்த மனநிலையை தயாரித்து கொண்டு இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் வெளியிட வேண்டும். பனை வெற்றி பெற்றால் சிறு தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். இங்கு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது, வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை. ப
பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று. தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த விழாவுக்கு வருவதனால்தான் நான் விருது பெறுகிறேனே தவிர, இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் தான் நான் பெருமை உறுகிறேனே தவிர, நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன். ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம், எவனுக்கு என்ன பரம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே என்று எழுதியவன் நான். எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ என்று பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்று தான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு இயக்குனர் வந்த பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா, இவர்களுக்குள் ஒரு சங்கர், இவர்களுக்குள் ஒரு மணிரத்னம் இருந்துவிட மாட்டார்களா என்று தான் நான் கருதி பார்க்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் எனக்குரிய ஆசை. நான் நீண்ட காலம் திரையுலகில் பயணித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 4 தலைமுறையை பார்த்து விட்டேன். எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம், வெற்றியும் தோல்வியும். எல்லா தலைமுறையிலையும் வெற்றி ஒரு பாதி, தோல்வி ஒரு பாதி. இது மாற்றமே இல்லை. வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது. தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு இருந்தது, புதிய தலைமுறைக்கு குறைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்கு ஒரு வார்த்தை, தோல்விகளையெல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள், பனை வெற்றி பெற வேண்டும். இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு. பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும், எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும். ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம், எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை. அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்க பேசுறதுக்காக நான் வரல, கவி பேரரசோட பேச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் அவர் பேச, அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவர் கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம். அந்த அந்த பெருமை தெரிஞ்சு நான் வந்திருக்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து, இது வெறும் பேரில்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவி பேரரசர் வந்து தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாள்களோ கிராமங்கள் கூட அவர் பிறந்தநாளும் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இடம்பெற்ற டுயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் அறிமுக பாடல்னால், இப்போ அண்ணாமலையில் வந்து அண்டா பால்காரன் பாட்ஷா ஆட்டோ போகிற ஆட்டோ போகிறேன், இது மாதிரி நிறைய பாடையப்பா. இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது, பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோடு அந்த திரையோடு போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவி பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை கருத்து இருக்கும்,
பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும். இந்த நெறியவர்கள் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களுக்கு கௌரவப்படுத்தினதே, முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுவது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங். இது நான் அவங்க உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல், நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன், அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அவர் நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவல உள்ள ஒரு கதாநாயகன், இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோழா வாழ்ந்து போப்போம் வாடா. திருப்பதி, திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு, எழுத தூண்டியது கவி பேரரசு. நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி விஷயம் கேட்டுறாதியே, எது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க டக்கு, ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போது, அது வேறு ரொம்ப இருக்குது, உசாராக பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடாசிரியர் இருக்காங்க, அவங்க டீவினுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாருங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் அந் ஒவ்வொரு டீவ்லேயும் ஒரு கவிஞனாக கவிதையை நிரப்புவார். நிறைய வரிகள் சொன்னார் அரவிந்த்ரா சார், அத்தனை வரிகளும் பாடலா சார், கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமல்ஹாசன் வந்துக்கு அதில் பார்வையிட்டவர், அந்த கேரக்டருக்கு உள்ளே புகுந்து ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷனில் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளிகளும் உண்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியும் உண்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் நிற்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவி பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல்கள் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் அவர் கவி பேரரசு, நான் வெறும் பேரரசு. பனை, நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டார், இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும், எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும், பார்த்துக்கலாம். ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான், கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி. சென்னைக்கு நிறைய அரேஞ்ச், இப்போ அதெல்லாம் காணோம். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி, அங்கேயே தமிழ்ச்சி வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி காப்பினு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்றைக்கி பூரா அன்றைக்கி கருப்பட்டி காப்பிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை மேலும் பிரபலப்படுத்தணும், ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு
நம்ம விக்ரமாஜா வந்திருக்கா நினைக்கிறேன், அவர்களின் வாழ்த்துக்கள். பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர், பதநீர்லாம் இன்றைக்கி எதுவும் இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது. பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதினீர்காரன் பதினி விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான். அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்பான் பாருங்க, அதுக்கு நிகர் உள்ள எந்த பணமும் இல்லைங்க. அந்த நுங்கு வண்டி, இன்றைக்கி பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்சுக்கல காலகட்டம், அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம். அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டும் போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம், இந்த இளவட்ட கல்லும்பாங்க ஊரில், அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிலர் தூக்குவாங்க, முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது அது வேறு, நான்லாம் ஏறியிருக்கேன், நெஞ்சை வச்சு 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 ஏறுறது. அதுக்கப்புறம்னு சொல்லுவாங்க அந்த கொண்டை கட்டை தாண்டதும்பாங்க. பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும், அதுதான் முழுசாக ஏறணும். தையல் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன், ஹைட்டு அப்படியே ஆடுது. கீழே பார்க்குறேன், பனைமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனமே ஏறிட்டுமோ அப்படின்ட்டு மயக்கம் வர வருது. அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன், கீழேயே பார்க்கக்கூடாது, நுங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன். ஏன்னா அப்புறம் பனைமரம் ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொன்று, இந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்கு. இப்போ கவிப்பேரரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க, ஒவ்வொரு அதிசயமாக எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பனை ஓலை தான். இந்த பனை ஓலையில் செய்த வீடு, வீடு மேலே மண் சுவரில் பனை ஓலை இருக்கும், பனை ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா, வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தால் அந்த பனை ஓலை வந்து குளிச்சு தரும், வெக்கம் இருக்காது, வேர்க்காது. இன்றைக்கி இப்போ இந்த என்ன தான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நிறுத்து சுண்ணாமல் போயிருது. ஏசிலாம் இன்றைக்கி மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி, பனை ஓலை. சரி ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது, அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே, அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கு மட்டும்தான் தரும், பனை ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயத்தனை. அந்த அதிசயத்தை தாங்கினது தான் பனைமரம். பாடல், கவிப்பேரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும்போது பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும்? அடுத்த வரி, பனை ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பனை ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாயர் எதை பதிவிச்சிருப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறளும் இருந்திருக்கிறாது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பனை ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்கள் எந்த ஆடலாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணம் ஒளி யார் அழிப்பீங்க? அது தமிழ் யாது? நீங்கள் திருவள்ளுவர் கலரை மாற்றலாம், அவர் கையில் இருக்க பணம் ஒளியை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளோ சிறப்பு இருக்குது திருவள்ளுவர். இன்றைக்கி திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, எந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரா, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பனை ஓலையை தாங்கியிருக்கிறார்.
தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு இன்று எங்கள் தமிழுக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல்கள்லேருந்து, அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு. அது வந்து பொறுமையாக சுருக்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நாம் பேசுனதெல்லாம் அதை விட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்கார்ல, அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸாக ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி, ஐ மீன் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி, பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ். அண்ட் எல்லாருக்கும், என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க. லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நர்வஸாக தான் இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட் வைரமுத்து சாருக்கும், பேரரசு சாருக்கும், வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திர சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லையும் சரி பத்திரிகையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பணங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல், இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பணம் வெள்ளமும் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல, இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து டைரக்டர், ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், நானாக 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலைகாட்ட கூட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம சார் வந்து கவிப்பேரரசு ஐயாவை வந்து பாரதிதாசன் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன். படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜெண்டு கவிப்பேர, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவிப்பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள், அவர்கள் வந்து 1000 பிஸி இருக்கும் போராட்டங்கள் அதுக்கு இது, இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி, ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது, வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா, மேடம் அம்மா, 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளெஸ்ஸிங்.
அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி. தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலும் நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு. இனி அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க. ஒரு படத்துக்கு 10 படம் இருங்க. ஹோட்டல் மாதிரி தான், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை ரோஸ்ட் பிடிக்கும், இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5-6 படம் எடுத்திங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. ஜாப் ஒயர்ஸ் இருக்கோம்ல, வேலைக்கு போகிறவங்க, அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழில் அதிபர்கள், 2 தொழிலதிபர்கள் கோப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள், 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. இந்த ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா? நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், லொட்டு லொஸ்ட்டு எல்லாம் போயிடும். பனை வெல்லம் சேர்த்தா சுகர் கம்மியானு சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக பதனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பணத்துக்கு, பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. நாட்டரசர் அரியணையில் நலம் பாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள், இந்த பிரமாக்களுடைய அவையை, ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசர், பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மோமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம். இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், முதல் மதிப்பு, முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசில் பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே, 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும், எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன் அவன் நான் தான். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால் எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்திய மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல் என்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிஞங்க? சுரணாவை நான் காதலித்திருக்கிறேன், காமராசனை நான் கைகூப்பி வணங்கினேன். நான் காமராசனை முகமேனும் அதற்கு ஒரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல 7 முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞர் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு 2 வரிகளை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்ததோறும் இமயத்தை ஜெயிக்கும். உன்னுடைய
நீ உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில், ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற அந்த இசையமைப்பாளர் சொன்னார், இதில் இசை இல்லை என்றார். நல்லா படிங்கண்ணே, மறுபடியும் படிங்கண்ணே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கில் மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில்தான் இசை இருக்கிறது, தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துயர் நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவழி மஞ்சம் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துயர் நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவழி மஞ்சம் பெருகுது. தமிழின் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது, அதில் இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? போப்பாண்டவர் சொல்கிறார். என் கூற்றல், என் சமாதியிலே தேவதூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறித்தவ மதத்தை பரப்ப வந்தவன் இங்கே உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று. கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம் கருவறை இன்றைய பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படகு நில வானத்திலே குடியிருக்க, பனிக்கோட்டில மணிக்கணக்கிலே படுத்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க, விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா, இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்றான். ஆண்டவரே, அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பனை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கவி பேரரசு அவர்களின் வரிகளிலே பாடல் என்றாலே அதிலே நிச்சயமாக பெரிய சுவை இருக்கும், கருத்து இருக்கும், வெற்றியும் இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க 7 முறை தேசிய விருது பெற்றவர்னு. நான் அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தானே, அதுக்கு இது மேடை இல்லைன்னு நினைக்கிறேன், டைமும் கிடையாது. அதனால் பேரரசு அவர்கள் ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்காக எழுதின மாதிரியே ஒரு பாடல், தனிப்பட்ட பாடல் ஒன்று, அது கேட்ட எனக்கு நினைவு வந்து. இந்த காலையில் இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது. மனிதன் படுப்பது கட்டில், ஒன்று ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டில் மறக்க முடியாத 2 கடைசி வரிகள், மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான் மரம்தான், அதை மனிதன் ஏனோ மறந்தான் மறந்தான் என்று எழுதியிருந்தார்கள். மறக்க முடியல அந்த வரியை. ஒரு ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும், ஐயா வச்சுட்டு இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச உண்மையிலே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். அதாவது கவிதைக்கு ஒரு புதுமொழி தந்தவர் ஐயா அவர்கள். முத முதல்ல வந்து நீ மல்லிகைப்பூவை ஜூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னாரு. இது யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை. அங்கே தான் வந்து
என் மனசை முதல்ல அவர் தச்சது. உங்க வெள்ளிக்கொழுசில் வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், பட்டுப்புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னர். ரொம்ப அற்புதமான, அதாவது நான் நிறைய நேரத்தில் அவருடைய வரிகளை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அவரை பற்றி வியந்திருக்கேன். அது இரவின் மீடு வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னாரு. இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை, இரவின் மீது வெள்ளை அடித்தால் அதுக்கு விடியல் என்று அர்த்தம். அற்புதமான, அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இதை மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் எழுதியிருந்த முதல் வரி, அதை வச்சு நான் ஒரு படத்தில் ஒரு பாடலே கூட எழுதினேன். அதாவது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும். அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது. அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அழகான ஒரு நேரத்தில் வந்து அவங்கள சந்திக்கும் போது நல்ல மழை பெய்யுது, ரெண்டு பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த காலகட்டம் தான் அது. இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க, பஸ் வருது, போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு. அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான், இந்த கைக்குட்டை உளறாமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. காயவே கூடாதான் என்னைக்கும், ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது, காயவே கூடாது, இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. அது மாதிரி அவருடைய ஒன்று ஒன்றும் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி கிழமெல்லாம் படித்து அழுகாத, அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்போது, படம் பார்க்கும்போது சமயத்தில் நம்ம கண்ணில் தண்ணி வரும், ஒரு புத்தகம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுனா அது கவிப்பேரரசு அவர்களால் தான் முடியும். அப்படி ஒரு அற்புதமான கவிஞர், அவரோடு இந்த மேதையை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நம்ம வியாபாரிகளின் அரணாக விளங்கி கொண்டிருக்கும் திரு விக்ரமராஜா அவர்கள், அவர் எவ்வளவு ஒரு பெரிய மனிதர் என்பது நான் நிறைய நேரத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கேன். ஏன்னா வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்னா, அவர் அப்படி ஒரு பாதுகாவலராக இருந்துகிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவர் வந்து இந்த படத்தை பரப்புறதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு, அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அதனால தான் பனைமரத்தை பாதுகாக்குங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம், நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுகிட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீரா லால் அவர்கள், லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு, இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை கூறி, இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற என்னுடைய ஆசையை மீண்டும் ஒரு முறை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தென்னகத்தில் இந்த பனைமரத்தை எப்படி நாம் பயன்படுத்தியிருக்கிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமையன் ஏஎம்ஆர் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நான் வைரமுத்தவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாநில பொருளாளர் ஏ எம் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், இதை எடுத்து வெளியிட வருகின்றிருக்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்போ எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம்.
அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்குலாம் ஒன்று தெரியும், அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டில்னு சொல்லுவாங்க, அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்புகூழ் கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசிசா உணவு சாப்பிட்றவங்கலாம் ஏழை இளையவங்களாக மாறி இருக்கிறான். இது போன்றுதான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பதை நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கள்லாம் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பனி என்பது அதை காய வைத்து பனவெல்லமாக உருக்காப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்கள் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரன் மேலே தான் அடுக்குவோம். அந்த பரன் மேலே பனவெல்லத்தை அடுக்கி அதற்கு பிறகே அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செய்கிற வேலை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா, என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. அதே பனை மரம் என்பதை நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனை மரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு, நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனை மரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்பெல்லாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில். அந்த கட்டில் படுத்தீங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். சரியாவில் கோடை வெயிலில் நாங்களாம் என்ன செய்வோம்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்தீங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில் மிட்டாய்ப்பட்டி செய்வோம். அப்போலாம் மிட்டாய்ப்பட்டின்னா நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில் ஓலைப்பட்டி தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா வாசம் இருக்கும். அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும், அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டா அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே இயக்குனர் பேரரசு சொன்னாங்க, அந்த பனை ஓலையில் பதநீர் குடிப்பது அவ்வளோ சுகம். நீங்கள் நுங்கு பார்த்தீங்கன்னா எல்லா சென்னையில் எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்கிறாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊற்றிங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கள்லாம் உடிச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காயப்போட்டு மண்பானையில் போட்டு வச்சிருப்பாங்க. 365 நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும். 365 நாட்களும் அப்போலாம் அந்த குளிர்பானம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது எங்கள் வீட்டில், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மண்பானம் தான் நமக்கு தேவையான ஐட்டத்துலாம். அன்றைக்கு இருந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காஃபி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு சொல்லி எழுது கவி பேரரசு எழுதுகிறாங்க, பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்கிறாங்க. அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்கள் சட்டமே இருக்க நீங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, நீங்களாம் முடிவெடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு, பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடி இருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன், பாம் ஆயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்னேன். அப்புறம் என்ன அர்த்தம்? பாம் ஆயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். அதனால தான் நாங்கள்லாம் பனவெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ உண்மையிலே நாங்கள்லாம் சென்னையில் ஊரில் பனவெல்லாம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி 1 கிலோ 320 ரூபா கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு? ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பனவெல்லாம் 160 ரூபாய் போட்டு போட்டு விற்பான். அது பனைவெல்லாம் அல்ல, சர்க்கரையோடு கலந்ததுதான் பனவெல்லாம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு தேனெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நினைப்போம், ஆனால் தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டில் சக்கரை மூட்டை இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
சர்க்கரை மூடி கொட்டி வச்சிருவாங்க, அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகுந்ததல்ல. எங்க ஊர்லாம் நாட்டு உடனே இருக்கும், நாட்டு உடை, அதுல உடமணின்னு இருக்கும். அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும். இப்ப இருக்கா? இருக்கா? ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம். உண்மையிலே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா. இப்போ நாங்கள் சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டதுண்டு. இப்போ அருமை சகோதரியுடைய அம்மா வடிவக்கரசி அம்மா சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படியாவது விலை வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் முறையாக தான் வரும். ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை. நீங்கள் பல படங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவக்கரசியாக இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க, பனைமரத்தை நாங்கள் அனுபவிச்சு சொல்கிறோம், அவங்க அனுபவிக்காமல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதநீர் குடிச்சு, நான்லாம் பதநீர் குடிச்ச உடம்பு, ஏன்னா பதநீர் நாங்கள் ஏன் குடித்தோம்னா பசி அடக்குவதற்காக குடித்தோம். நாங்கள் மூன்று வேளையும் பயணி குடிச்சிருப்போம், மூன்று வேளையும் சாப்பிட மாட்டோம், பயணி குடிச்சிருப்போம். ஆனால் அதன் பிறகுதான் தெரியுது 120 கிலோ உப்பு முடிய நான் தோளில் சுமந்திருக்கேன். 120 கிலோ உப்பு முடை, அன்றைக்கு வெயிட் ஒரு மூடைன்னு சொன்னால் 120 கிலோ அதை தோளில் சுமந்திருக்கோம். அதுக்கு பலம் கொடுத்தது யாரு? பதநீர். நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் 25 கிலோ மூடம்பாங்க. என்னடா, ஒரு மூடையே 25 கிலோ தான், அவனை தூக்க சக்தி இல்லை. அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா, வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொன்னதான் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க, இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முன்பெல்லாம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட்டுதான் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு வேண்டை வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டிருக்கிறார். சாதாரணமா படிக்க படிப்பே தேவையில்லைங்க. மினிமம் 15,000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்கி இடம் கொடுக்கிறோம். ஸ்கேல் 25,000 ரூபாய் ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு. அதை தாண்டா 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் எங்க இல்ல? உடம்பில் வலி இல்லை. ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா, சத்தான பானம் பனை வெள்ளம். பதநீர் பனை மரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது. இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனைமரை நம்மை பாதுகாக்கும். இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு. இன்னொன்று என்ன பாதுகாக்குதுன்னா, நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக குளத்து ஏரி கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிடுவாங்க. அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பிடிச்சுக்கிடும், ஸ்ட்ராங்கா இருக்கும், உடப்பு ஏற்படாது. எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையிலும் அந்த கரை உடையாது. இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம். ஆகவேதான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரனும் அவரோடு இணைந்து பிரபு அவர்களும் தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும். நான் கூட கேட்டேன், ஜெயித்திருலாமான்னு கேட்டான். என்ன ஜெயித்திருலாம் அப்படி நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு திரைப்படத்தை தென்னகத்தில் பிறந்து எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊர் தான் வடிவக்கரசி அம்மா சொன்ன மாதிரி சுடுமண். நாங்களாம் அந்த மணல்ல வந்து செருப்பு போடுறதுக்கு எங்கிட்ட காசு இருக்காதுங்க. நடந்து போவோம், போகும்போது முள்ளு குத்திரும். முள்ளு குத்தினாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு செவ்வாய் அந்த வேகமா ஓடி எங்க எண்ணெல்லாமே நிற்போம். கால் அப்படியே கொதிக்கும். ஆனா அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம், சுடுமண்ல. இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திரனுடைய நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா திரைப்படம் மூலமா வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில வேகமா போய் சேரும். அதைதான் இங்கு மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை இங்க சொன்னாங்க. ஊமை உலகுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. நான் கூட இன்னைக்குதான் படத்துல பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு இப்பதான் எங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு கேட்கும் போதும் இது மாதிரி அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட போதும் நம்ம புரிகிறது.
இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்த ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை. அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனைமரம். நாங்கெல்லாம் சொல்லுவோம், எங்க அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசுல, அந்த பனைமரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்லுவார்கள். ஆமா, பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவார்கள். இப்படிதான் எங்க குடும்பத்தில் எல்லாம் அந்த பதநீர்களை நாங்க அப்படி வணங்கி நாங்கெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்திருக்கிறோம். ஆனால் இன்று பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாம வாங்க வேண்டும் என்று சொன்னா நாங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல உண்மை நிலைமை தான். எங்க எட்டு எங்களோட வந்திருந்தார், எப்படியாவது ஒரு முத்தியாரு நான் சொல்லி அப்பா ஒரிஜினலா கொடுத்துருங்கப்பா, கீழே 320 ரூபா வாங்கிக்க. ஆனா நீங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்யறேன். ஆனா இந்த மேடை அதுக்கு இல்ல, இருந்தாலும் ஊடக நண்பர் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு சன்ஃபிளவர் ஆயில் நம்மகிட்ட வந்துச்சோ, இன்றைக்கு பாம் ஆயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டோமோ, அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சு, என்னாச்சுமா மாறிடுச்சுல்ல? எந்த சகோதரியாவது நல்ல சகோதரர் ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்களா பாத்தீங்கன்னா முடியல, முட்டுக்கால் போச்சு, இடுப்பு போச்சுன்றீங்க. இதுக்கு என்ன காரணம் என்ன, நீங்க விலை குறைச்சலா வாங்கக்கூடிய பாம் ஆயிலும் சன்ஃபிளவர் ஆயிலும் தான் காரணம். சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எண்ணில் விளைந்த நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வந்திருக்காது. மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெயை விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் போய்கிட்டே இருக்கும், ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை நீங்க ரேஷன் மூலமாக என்ன செய்யணும், விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு பலம் வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதற்கு விலை கிடைக்கும். விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும், 10 ரூபா கூடி இருக்கும் தக்காளி கூடிடுச்சுன்னா ஐயோ அம்மா அம்பாங்க, வெங்காயம் கூடிச்சுன்னா வேகமே போச்சும்பாங்க. நான் என்ன சொல்றேன், நகவலை குடிச்சுன்னா யாராவது அப்படி சொல்றீங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமா விற்கிற பூ வியாபாரிகிட்ட போய், பெரிய பசி உள்ளவங்களா இருப்பாங்க, ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க, எவ்வளவுமா ஒரு முளம் பூன்னு கேட்டேன், அக்கா 3 ரூபாம்பாங்க, 1.5 ரூபாய்க்கு தாரியா? நான் சொல்லுவேன், அதெல்லாம் பேரம் பேசாதுங்க. கீரைக்காரங்கிட்டையும் நுங்குக்காரங்கிட்டையும் தேநீர் விற்பவர்கள் படம் விற்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள். உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலை ஓரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன், அவனை போய் நீ பேரம் பேசாதி கொச்சைப்படுத்தான்னு சொல்லுவேன். மரியாதைக்குரிய கவி பேரர் செய்யாவர்கள், கடந்த மே 5 மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் மணிகளை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். கவி பேரரசு அவர்களை நாங்கள் விபி மணி அவர்கள் எல்லாம் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள். வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், தலைவர் கவி பேரரசு அழைச்சிருக்கிற அழைப்புகளை பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்கு வணிகருக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலே பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் 12 மணிக்கு, அதுல அவருடைய பேச்சை உச்சத்தில் சொன்னேன். ஒரு வரி சொன்னார், கொரோனா காலத்தில் ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை, கார்பரேட் கம்பெனிகள் நீங்க பாத்தீங்கன்னா டிமார்ட்டா இருக்கட்டும், நூல்மாலா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை. சாமானிய வணிகன், உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்தில் உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை, பாசத்தையும் சேர்த்து தந்தான். அவன் தான் கையை இப்படி தட்டிட்டார், இப்படி தட்டிக்கிட்டு சொன்னார், அவன் தான் என் சித்தப்பன் மைத்துனர் உன் வியாபாரி என்று சொன்ன பெருமை தந்தார்கள். இப்ப மாநாடு முடிந்த பிறகு எங்க ஆளுங்களாம் சொல்றாங்க, சரியான ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க தலைவா. ஆமா, நான் அந்த மேடையில கவி பேரரசு ஹைலைட் நம்ம வந்தது பெரிய சிறப்புன்னு சொன்னாங்க. இவ்வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி, பொருளை வாங்கி விற்போலாயும் சரி, ஜெயிக்கணும். வெளிநாடு வெளியூர், நான் காலையில கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டைரக்டர் பேசினேன், நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு, நம்ம படமே வரலன்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி வராதுன்னு சொன்னாங்க. பேரரசன் கிட்ட அப்படி கேட்டேன்,
ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற நம்ம என்ன செய்யலாம், எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம், ஆனால் இது தியேட்டர்ல போய் பார்க்கணும். நீ வீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல போய் பார்க்கணும், உங்க நண்பர்களை அழைச்சிட்டு போனோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும், பயணம் தரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன் என்ற படக்குழுவினர், டீம் ஒர்க், இது வந்து எல்லாமே ஒரு எடிட்டிங் இசை டீம் ஒர்க், ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும். நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க, நடிகையிலிருந்து நடிகர் வரை இன்முகத்தோடு அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும். எல்லாவல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.